விளைநிலம் வாழ்வியல் சேனல் நண்பர்களுக்கு காலை வணக்கம். நம்ம போன வீடியோவில் பவர் வீடரை வச்சு எப்படி களை அகற்றுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி களையை அகற்றினதுக்கப்புறம் எப்படி களையை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஃபஸ்ட்டு கிளிப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த தோட்டத்தில் தான் நம்ம அந்த களை பவர் வீடரை வெட்டுறதை காட்டியிருந்தோம். இப்போ களை வெட்டி ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மறுபடி புல்லெல்லாம் நிறைய முளைச்சிக்கிடுச்சு. நாம் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில வேலைகளை செஞ்சோம்னா நம்ம மறுபடி களை வராமல் தடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மூடாக்கு போட போகிறோம், அதாவது சருகு மூடாக்கு போட போகிறோம். இந்த மாதிரி சருகுகளை நம்ம பரப்பி வச்சுக்கணும். இந்த வாழைச்சருகுகள்லாம் வந்து ஓரத்தில் நல்லா மிதிச்சுடணும். ஏன்னா இந்த மாதிரி சருகை காட்டுக்குள்ளே போட்டோம்னாவே பாம்பு வரும் அப்படின்னு விவசாயிகள்கிட்ட ஒரு பயம் இருக்குது. நம்ம சரியாக பண்ணோம்னா பாம்பு வராது, அப்படி வந்தாலும் தங்காது. அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி சருகு மூடாக்கு போடுறது மட்டும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேப் விட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இது எதுக்காக, இந்த இடைவெளி எதுக்காகனு பார்த்திங்கன்னா நம்ம நடந்து வர்றதுக்கு போகிறதுக்காக வச்சுக்கணும். அதே மாதிரி சருகை வந்து தொடர்ந்து நாம் ஏகத்துக்கும் பரப்பணும்னா தான் பாம்பெல்லாம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதில் போட்டிருக்கோம். அடுத்தது இந்த தண்ணி போய் பாயக்கூடிய இந்த வாய்க்காலை விட்டுட்டு அடுத்தது இதில் சருகு மூடாக்கு போட போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு எந்த பூச்சி இனங்களோ பாம்பு இனங்களோ வந்தாலும் இங்கே வந்து பர்மனெண்ட்டாக தங்குறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல சருகை ஓரளவுக்கு போட்டு மூடி விட்டுறணும். மற்றபடிக்கு நம்ம நெட்டுக்கூடிய பப்பாளி பார்த்திங்கன்னா தெரியுது தான் நெட்டிருக்கோம். செவ்வாழை கன்றுகள் இதெல்லாம் பெருசாச்சு அப்படின்னா நமக்கு நிழல் கட்டிக்கும். அதுலேருந்து விழக்கூடிய கிளைகள்லாம் நமக்கு நல்லா மூடாக்காக மாறிக்கும். இந்த சருகுகள் வந்து ஒருத்தருக்கு வேஸ்ட்டுங்கிறது இன்னொருவருக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அது மாதிரி ஒரு விவசாய கழிவாக இருக்கிறது நமக்கு பொக்கிசமாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாழைக்கன்று நட்டோம், அதில் இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால் இப்படி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கத்தி வச்சு கொஞ்சம் கீழார அறுத்து விடணும். இதனுடைய குருத்து பகுதி வந்து வெண்மையை தெரிகிற அளவுக்கு அறுத்து விட்டோம்னா இதுலேருந்து தலைஞ்சு வர்றதுக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. அறுத்து விட மாட்டோம்னா இது அப்படியே அழுகிட்டே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வரைக்கும் அழுகிட்டே போகும். அதனால் இந்த கன்று வந்து தலையாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி அறுத்து விட்டுட்டு அப்படின்னோம்னா இதிலிருந்து மறுபடியும் தலைஞ்சு வந்துடும். நம்ம ரெடிமேடாக கண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்த ஒரு வேலையை செஞ்சோம்னா ஏதோ கொஞ்சம் கண்ணுகளாவது நம்ம வந்து காப்பாற்ற முடியும். இது பார்த்தீங்கன்னா உள்ள வரைக்கும் கருப்பாக போயிடுச்சு. இது தலைமான்னு தெரியல, இருந்தாலும் அறுத்துட்டு போ பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே கூட அறுத்து பார்க்கலாம். இங்கே வரைக்கும் நல்லா தான் இருக்குது, தலைஞ்சிக்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். இப்போ இந்த சருகு மூடாக்கு போடுறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சருகுகளை கொண்டாந்து ரொம்ப நாளைக்கு போட்டு வைக்காதீங்க. ஏன்னா அதில் தேல் ஊரான் பாம்பு இதெல்லாம் தங்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எடுக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு குச்சியில் இந்த மாதிரி ஒரு கம்பு வச்சு இந்த கம்பு வழியை குத்தி தான் எடுக்கணும். இல்லை கவக்கோல் வச்சு களைச்சாவது எடுக்கணும், வெறுங்கையால் எடுக்காதீங்க. இப்போ ஒரு லேயர் வந்து நம்ம சருகு போட்டு வச்சுட்டோம். வாழை இலைகள் அந்த காய்ஞ்ச இலைகள்லாம் போட்டுட்டு கீழே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரும்பு சாவையும் போட்டு வச்சுருக்குறோம். அடுத்ததான் வந்து இந்த போடாத இருக்கிற பகுதிகளை வந்து கரும்பு சோவை போட போகிறோம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணியிலிருந்து 3 மணி ஆச்சு. இது வரைக்கும் இது மாதிரி 2 லைன் தான் மூடாக்கு போட்டுருக்க முடியுது.
இந்த மாதிரி நம்ம தோட்டம் பூரா போடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்லோவான வேலை தான், இருந்தாலும் நமக்கு பயன் தரும். நல்லா தெளிவாக போட்டு ரெண்டு பக்கம் ஓரமெல்லாம் நல்லா அமுத்திடணும். முன்னே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஓரங்களை நல்லா அமுத்திட்டு இருந்தா எலியெல்லாம் நாளைக்கு உள்ளே வராது. அதேமாரி வந்தாலும் அதை பிடிக்க பாம்பு வரும், அந்த பாம்பு இங்கே தங்காது. இந்த ரெண்டு வேலைக்காக நல்லா தெளிவாக அமுத்திடணும். இப்போ இது வந்து இன்றைக்கி போட்ட லேயரு, ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னே ஒன்று போட்டு வச்சுருக்கோம். இதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி சருகு போட்டால் களை கட்டுப்படுமா அப்படின்னு நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடக்கூடாது. அது வீடியோ பார்க்குற அன்றைக்கி அவங்களுக்கு தெளிவாக தெளிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தோட்டத்தினுடைய அடுத்த பகுதியில் ஒரு ரெண்டு லேயர் போட்டு வச்சுருக்குறோம். அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னால் நம்ம மூடாக்கு போட்டு வச்ச இடம். இதில் களை செடிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல நடப்பாதுக்காக விட்டோம் இல்லைங்களா. இது எவ்வளோ களை செடிகள் பாருங்கள், சரிவு மூடாக்கு போடாத இடத்துல போட்ட இடத்துல கொஞ்சம்தான் இருக்கும். அதாவது களையை கட்டுப்படுத்தியிருக்கிறோம். மூடாக்கு போட்டால் உடனே களையை பூரா அழிச்சிருவோம் அப்படின்லாம் நினைக்கூடாது. கட்டுப்படுத்த தான் முடியும். ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கலை மேலாண்மை அப்படின்னு சொல்லிக்கிறேன். வேறு கலையை நம்ம நீக்கிறோம் முழுசாக அழிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. பார்த்தா தெரியும் மூடாக்கு இல்லாத இடத்துலையெல்லாம் கலை செடிகள் நிறையா இருக்குது, மூடாக்கு இருக்கிற இடத்துல குறைவாக தான் இருக்குது. இந்த மூடாக்கே வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக அடர்த்தி கம்மியாக போட்டு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த இன்னொரு லேயரில் பார்க்கலாம். இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் மல்பெரி இலைகளை வெட்டிட்டு அதாவது புழுவுக்கு பயன்படுத்தணுமோ மீதி இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் கொண்டாந்து போட்டிருக்கிறோம். இது கொஞ்சம் ஒளி அதிகமாக ஊடுருவக்கூடிய தாவரமாக இருக்கிறதுனால இதில் நிறைய களைகள்லாம் வந்திருக்கு, பிள்ளைலாம் இருக்குது பார்த்தீங்கன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணுறது, மூடாக்கு போட்டால் உடனே களை வந்துடுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் ஒரு வாட்டி மேலே அந்த சருகு போட்டு மூடிட்டோமோ அப்படின்னு அப்படியே பழுத்து போயிடும். அதுக்காக உடனே மருந்து போட்டு தூக்கிடக்கூடாது. களைக்கொல்லி அப்படிங்கிறது நிரந்தர தீர்வு கிடையாது. அதாவது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா களைக்கொல்லி தெளித்தவன் களைத்தாலும் களைகள் களைப்பதில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. களையை நம்ம கட்டுப்படுத்தி தான் விளைவிக்கணுமே தவிர அதை அழிக்கணும்னு முயற்சி பண்ணோம்னா நம்ம தான் அழிவு நோக்கி போவோம். நம்ம மனித குலம் அழிவு நோக்கி கொண்டு வரத்துக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருந்து காரணமாக இருந்துருவோம். அதனால் களையை கட்டுப்படுத்துறதுக்கு நாம் முயற்சி பண்ணுவோம். இப்போ பார்த்தா இந்த மூடாக்கு அப்படிங்கிறது வந்து களையை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, இதில் பயன்கள் நிறையா இருக்குது. எந்த மாதிரி மூடாக்கு போடணும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். இந்த சருகு மூடாக்கு அதாவது கரும்பு சுவாவியில் சருகு மூடாக்கு போடுறது சரியான மூடாக்கான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு தெளிவில்லாத மூடாக்கு தான். அதில் வந்து கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து தனியாக வந்து உரம் தயாரிப்பு, அடுத்ததாக மூடாக்கு, நீர்ப்பாசனம், ஜீவாமிர்தம் இதையெல்லாம் பற்றி பார்க்குறப்போ தெளிவாக பார்க்கலாம். இது வந்து ஒரு எமர்ஜென்சி வேலை மட்டும்தான். அவசர காலத்துக்கு பிள்ளை வந்து கட்டுப்படுத்தலாம் களை செடிகள் எல்லாத்தையுமே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்து என்ன உயிர் உரம்லாம் தயாரிக்க போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம், பூச்சி விரட்டிகள்லாம் இப்படி தயாரிக்க போகிறோம், மூடாக்கு வந்து எந்த மாதிரி என்ன ரேஷியோவில் போடணும், என்னென்ன பயிருக்குள்ளே எந்த மாதிரி ஊடுபயிர் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம். தவறாமல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, அது எங்களுக்கு மேலும் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு யாராவதுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். மேலும்
விளைநிலம் வாழ்வியல் சேனல் குழுவின் சார்பாகவும் யூடியூப் நண்பர்களின் சார்பாகவும் இத்தீப ஒளி திருநாளில் மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒளிபெருக வேண்டுமென இறைவனை வேண்டி தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நன்றி.